ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அம்மாஜி சமி. நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட்டு கடை மஷ்ரூம் எப்படி பண்ணு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போது ரோட்டு கடை மஷ்ரூம் செய்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 கப் அளவுக்கு முட்டைகோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டைகோஸையும் மஷ்ரூமையும். இப்போ முட்டைகோஸையும் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க, நல்லா அலசியாச்சு தண்ணியில். இப்போது இதுக்கு வந்து நம்ம 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதோடு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அதோட நான் 1 கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்து போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம மாவையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நான் நல்லா பிசைஞ்சிட்டேங்க. நான் எந்த கலரும் ஆட் பண்ணலை. இப்போ வந்து நம்ம வாணலில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது வாணலில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம பகோடா மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். இதை உருட்டி போடாமல் கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பொரிச்சுடலாம். பொரிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இது பகோடா மாதிரி சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம தனித்தனியாக கொஞ்சம் பிச்சு வச்சிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொரித்த எண்ணெயையே ஊற்றியாச்சுங்க. அதில் வந்து நம்ம 1 கப் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து ஒரு வதங்கிடுச்சுங்க. இப்போ அதுலேயே வந்து 2-3 பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1-3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி சாறு எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதிலேயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 நிமிஷம் ஆகிடுச்சுன்னா நல்லா மசாலா ஸ்மெல்லு வந்து போயிடுச்சு. இப்போது இந்த டைமில் வந்து நான் 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டு 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேங்க. இதையும் வந்து இதில் ஊற்றிடலாம். நல்லா கெட்டியாகும், அதுக்காக ஊற்றி கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்க இந்த மஷ்ரூமையும் முட்டைகோஸையும் எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டு இதில் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். கார்னிஷ்க்காக கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. அதுக்கு மேலேயே கொஞ்சம் கொத்தமல்லியையும் துவைக்கலாம். நம்ம சூப்பரான ரோட்டு கடைக்காலாம் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய சூப்பரான ரோட்டு கடை மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சூப்பரான டேஸ்டியான ரோட்டு கடைக்காலாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உடனே வருங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.